நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராஜபாளையம் சங்கரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள மயானத்தில் கடந்த ஏழாம் தேதி அழகிய நிலையில் இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் வடக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது பிணமாக கிடந்த பெண்ணின் கழுத்தில் அரிவாள் வெட்டு காயம் இருந்ததும் தெரியவந்தது அந்த பெண் கழுத்தில் தாலி கிடந்ததால் திருமணமானவர் என கருதிய போலீசார் அவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என விசாரணை நடத்தினார்கள் துணை காவல் கண்காணிப்பிலான நாகசங்கரன் தலைமையில் வடக்கு இன்ஸ்பெக்டரான பார்த்திபன் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படையினர் இது தொடர்பாக தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் இதையடுத்து பிணமாக கிடந்தவர் சங்கரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த பழனியம்மாள் வயது இருபத்தி ஒன்பது எனவும் தெரியந்தது இவரது கணவர்தான் குணசேகரன் வயது முப்பத்தி ஐந்து கொலை செய்திருப்பார் என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது கேரள மாநிலம் மூனார் எஸ்டேட்டில் வேலை பார்த்த குணசேகரன் அங்கு ஒரு பெண்ணுடன் பழகி குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இது பழனியம்மாளுக்கு தெரிய வந்ததால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து சம்பவத்தன்று ஊருக்கு வந்த குணசேகர் மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவியான பழனியம்மாளுடன் தகராறும் செய்துள்ளார் அதன் பிறகு இருவருமே மாயமான நிலையில் பழனியம்மாள் மட்டும் பிணமாக மீட்கப்பட்டார் எனவே அவரை குணசேகரன் தான் கொலை செய்திருக்க கூடும் என போலீசார்கள் கருதினார்கள் அவரை தேடி தனிப்படையினர் மூணாரும் சென்றனர் ஆனால் அங்கு குணசேகரன் இல்லை இதனால் அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது இந்நிலையில்தான் கொல்லத்தில் உள்ள ஏலக்காய் தோட்டத்தில் அவர் வேலை பார்ப்பது தெரியவந்தது அங்கு சென்ற தனிப்படையினர் குணசேகரனை கைதும் செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் மனைவியான பழனியம்மாளை அறிவாளர் வெட்டி கொலை செய்ததையும் உடலை சுடுகாட்டு முட்பதரில் வீசியதையும் குணசேகரன் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார்